ஒவ்வொரு நாளும் லைஃப் வித் நேச்சர் சுபா ஆரோக்கியமான ஊட்டச்சத்து நிறைந்த மனநிலை சார்ந்த சம்திங் நியூ சம்திங் டிஃப்ரெண்ட் ஷார்ட் ஷார்ட்டாக உங்களோட நிறைய வீடியோ சுபா வந்து பகிர்ந்துட்டுருக்கேன். சுபா சொல்லக்கூடியது பொதுவான கருத்து, யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை. சுபா சொல்கிற உணவுகள் உங்களுக்கு அலர்ஜிஸை ஏற்படுத்தும் அப்படின்னா தொட்டு கூட பார்க்காதீங்க. ஏன்னா ரேண்டமான கருத்துக்கள் நம்ம பகிர்ந்துக்கும் பொழுது அதை ரேண்டமாக பார்க்கணும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான பாடி டைப் இருக்கும். ஸோ அவங்களுக்கு சில உணவுகள் சேரும், செட் ஆகும், அலர்ஜிஸ் கொடுக்கும். ஸோ அதனால தான் ரேண்டமாக சொல்லிகிட்ருக்கேன். உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அந்த உணவுகளை எடுக்கும் பொழுது அதற்கான தீர்வு நிச்சயமாக இருக்கும். அதுபோல் நல்ல உங்கள் உடம்புக்கு வந்து ஹைட்ரேட் நல்லாவே கொடுக்கணும். எப்படின்னா நீங்கள் வந்து கண்ட தண்ணி, இப்போது சில பேருக்கு வந்து இந்த மது குடிக்கிற பழக்கம் வந்து விடவே முடியாது, அது குடும்பத்தை விடுற ரேஞ்சுக்கு கூட இருப்பாங்க. ஆனால் அவங்களால வந்து அந்த மது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து விடவே முடியாது. ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி கணவன் மனைவி சந்தோஷம் இருக்காங்களோ இல்லையோ, ஆனால் அந்த பாட்டிலை பிடிக்காமல் இருக்கவே முடியாது. அந்த மாதிரி பேர் வழிங்க சீக்கிரம் வந்து கடவுளை பார்க்குறதுக்கு சிம்பாலிக்காக சொல்கிறேன், புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ கடவுளை பார்க்குறதுக்கான அறிகுறிகள்லாம் வந்து அவங்களே க்ரியேட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா நம்ம வந்து சொல்லுவோம், ஒரு இந்த மாதிரிலாம் குடிக்காதீங்க, பிரச்சனையாகும். கல்லீரல் மட்டும் பிரச்சனையாகிறது இல்லை, நிறைய உடம்பில் வந்து தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்கும். சீக்கிரம் வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு முன்னாடி அதை அழிக்கிறதுக்கான வழியை அவங்களே கொடுத்துட்டாங்க. ஒரு அடிக்ஷன் மாதிரி, ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு நாள் நான் வந்து எடுத்துக்கிட்டே இருக்கேன், ஒரு நாள் விட்டு விட்டு நான் மது வந்து நான் குடிச்சிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா, அதாவது சி எடுக்கக்கூடாது அப்படின்றது கிடையாது. ஒரு டேபிள் மேனர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும், இவ்வளோதான் எடுப்பாங்க, அதுக்கு மேலே அவங்க எடுக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு பார்ட்டிஸ், ஒரு ஃபங்க்ஷன்ஸ், அது வந்து லைட்டாக அவ்வளவுதான், அந்த ஒரு கண்ட்ரோல் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம அப்படி பண்ணுறோமா? நிச்சயமாக கிடையாது. இது கூட பொதுவான கருத்து தான்ப்பா, யாரையும் குறிப்பிட்டெல்லாம் சொல்லலை. ஸோ வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு முன்னாடியே அழிச்சிருவாங்க. அப்போது என்ன ஆகுதுன்னா, கணவன் மனைவிக்கிடையே கண்டிப்பாக இந்த ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்க வீட்டில் மேக்ஸிமம் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா, ஒன்னோட சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இந்த பாட்டிலை கல்யாணம் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற ஒரு வார்த்தை கண்டிப்பாக இருந்திருக்கும். நீ என்னத்தை பண்ணி கிழிச்ச அப்படின்ற ஒரு வார்த்தையும் அந்த இடத்துல வரும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் பட்சத்தில் அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, தனிமையிலே இருக்கிற ஒரு விரத்தியான ஒரு லைஃப்க்கு போயிடும். எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இருக்காது, எதுலேயுமே ஒரு ஆர்வத்தன்மை இருக்காது. மனநிலை அவங்க அந்த குடிக்கிறவங்க ட்ரிங்க்ஸ் எடுக்கிறவங்களது மட்டும் பாதிக்காது, கூட இருக்கிற குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய மனநிலையும் அது நிச்சயமாக ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். ஸ்டார்டிங்கில் தெரியாது, ஆனால் ஒரு மனநிலை சம்மந்தப்பட்ட ஒரு தனிமை அப்படின்னு இருக்கும் பொழுது, தனிமையில் இருக்கிறதுன்றது வேற, தனிமைக்குள்ளேயே அவங்க அந்த லோன்லினஸ் லைஃப்குள்ளே இருக்கிறதுன்றது வேற. சீ த டிஃப்ரென்ஸ். இதை ஏன் நான் இவ்வளோ தூரம் டீட்டெயிலாக சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இவங்க தான் குடிக்கிறாங்க, அவங்க தான் குடிக்கிறாங்க. சி, நான் ஆல்ரெடி சொன்னேன், குடிக்கிறது தப்பில்லை, ஒரு அளவோடு இருக்கும் பட்சத்தில் எதுவுமே பிரச்சனை இல்லை. அது குடும்பத்திலையும் பாதிப்பு உண்டாக்கும். உங்களுக்கு உங்களுடைய ஹெல்த்தில் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, இப்போ நீங்கள் குடிக்கிறீங்க, உங்களுக்கு பிரச்சனைனா அது உங்களோடு மட்டும் போகாது, குடும்பத்தில் இருக்கிறவங்களையும் கவலைக்கிடமாக ஆக்கிரும். இதை மஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. எப்போவுமே வந்து ஹாப்பினஸ் வந்து டெய்லியும் கொடுக்கணுமா, நான்ஸ்டாப்பாக கொடுக்கணுமா அப்படின்ற ஒரு குவஸ்டின். சி, ஆசை வந்து அளவே இல்லாதது. கணவன் மனைவிக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த ஒரு நெருக்கமான புரிதல், டெய்லியும் பண்ணாலும் ஹாப்பினஸ் தான். ஒரு நாள் விட்டு விட்டு, இப்போ ப்ரெக்னென்ட்க்கு ட்ரை பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நாள் விட்டு விட்டு ட்ரை பண்ண சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு 48 hours குள்ள அந்த விந்தோட ப்ரொடக்ஷன் அதுதான் அப்படியே உற்பத்தி ஆகிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வேணும் வேண்டாம் அப்படின்றதுலாம் இல்லை. ஒரு ஆணினுடைய விந்து வந்து அவங்க நல்ல ஹெல்த்தியான உணவுகள் எடுக்கும் பொழுது நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். ஆனால் நிறைய நாள் நீங்கள் கேப் விட்டுட்டு ஒரு குழந்தைக்கிட்டு ட்ரை பண்ணும் பொழுது, ஃபஸ்ட்டு வாட்டி வர்றதை வந்து வெளியில் விட்டுடணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு நாள் விட்டு விட்டு விட்டு, ஒரு ஒரு நாளைக்கு 2 rounds 3 rounds, அது உங்களுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்டாமினா பொறுத்து. இவ்வளோ நாள் தான், இவ்வளோ நேரம் தான், இவ்வளோ மணித்துளிகள், இவ்வளோ டைம் அப்படின்லாம் கிடையாது. எப்போவுமே கணவன் மனைவி ஹாப்பி வந்து நீங்கள் 70 வயசாக இருந்தாலும் சரி, 30 வயசாக இருந்தாலும் சரி, உங்கள் மனைவியோட விருப்பத்தோடு தான், கணவனோட விருப்பத்தோடு தான், ரெண்டு பேருக்குமே விருப்பம் அப்படின்ற ஒரு லைன் அந்த இடத்துல இருக்கும் பட்சத்தில் தாராளமாக இருக்கலாம். ஸோ இவ்வளோ வயசு தான் அப்படின்றது அந்த எல்லை கோடுகள் வந்து கிடையாது. இதுவும் உங்களோட அடுத்த குவஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லிட்டேன்.
அண்ட் உள்ளே நேராக போக மாட்டேங்குது, வளையுது. ஸோ என்ன மாதிரி உணவுகள் எடுக்கிறது அப்படின்ற அடுத்த ஒரு குவஸ்டின் இருந்தது. ஆக்சுவலி இப்போது உள்ளே வச்ச உடனே வழுக்கிட்டு போகணும் அப்படின்றது வந்து உங்களுக்கு உங்கள் மனைவியோட அந்த ஒரு தீண்டல்கள் வந்து நீங்கள் கொடுக்கும் பொழுது, மனைவியினுடைய அந்த ஒரு ஹாப்பினஸ் உணர்வை வந்து ஏற்படுத்தும் பொழுது அவங்களுக்கு நிச்சயமாக நேச்சுரலாக அங்கே ஒரு லூப்ரிகேட் வந்து இயற்கையில் வரும். அப்படி வரும்பொழுது உங்களுக்கு வந்து உள்ளே போகும். உங்களுக்கு அவங்கள வந்து ஒரு முன் விளையாட்டுகள் எதுவுமே கொடுக்காம நீங்கள் புஷ் பண்ணி திணிக்கும் பொழுது அவங்களுக்கு நிச்சயமாக ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து ஏற்படுத்தாது. ஏன்னா அவங்களுக்கு நேச்சுரலாக அந்த ஒரு திரவம் வரல இல்லையா. அப்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா புஷ் பண்ணுறீங்க, அந்த இடத்துல ரொம்ப அழுத்தி முக்கி தள்ளுறீங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதுக்கு தான் முன் விளையாட்டுகள் கொடுக்கணும். நல்ல ஹெல்த்தியான உணவுகள். இப்போது உடல் சூடு அதிகமாக இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுறோம், வாட்டர் மேலன் எடுத்துடுறோம். நம்மளுடைய ஹைட்டு வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி அப்போ மட்டும் தண்ணி வந்து நல்ல ஒரு 3 லிட்டர் 3.5 லிட்டர் உங்களோட ஹைட்டு வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் ரேண்டமாக சொல்கிறேன். நல்ல முலாம்பழம் எடுக்கிறோம், நல்ல ஆரஞ்சை சாப்பிட்றோம், நல்ல கமலா ஆரஞ்சை சாப்பிட்றோம், நல்ல திராட்சை பழம் சாப்பிட்றோம். அப்பெல்லாம் வந்து அந்த சூட்டை குறைச்சிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஒரு ஆர்வம் வருது. அதை ரொட்டீனாக கொண்டு வாங்க. ஹெல்த்தியான ரொட்டீன் லைஃப் ஸ்டைலில் நீங்கள் டேக் கேர் பண்ணும்பொழுது நிச்சயமாக நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். பருப்பு ஐட்டம்ஸ், நல்ல அவரைக்கொட்டை, மொச்சக்கொட்டை, தட்டைப்பயிறு, சிறுபருப்பு, இந்த மாதிரி பருப்பு ஐட்டம்ஸ் எடுக்கும் பொழுது நல்ல ஒரு ப்ரோட்டீன் நல்ல உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி ரத்த ஓட்டம், அங்கே நரம்புகள் நிறைய இருக்கிறதுனால ரத்த ஓட்டம் முன்னும் பின்னும் போகணும். அப்போது நல்ல ஒரு அத்திப்பழம், கீரைகள் டெய்லியும் சாப்பிட்றது, பேரிச்சம்பழம் எடுத்துக்கிறது, நல்ல ட்ரை கிரேப்ஸ் எடுத்துக்கிறது. ஸோ இந்த மாதிரி நல்ல இரும்புச்சத்து நிறைந்த உணவுகள் எடுத்துக்கிறது. சிறுதானியங்கள்லாம் இரும்புச்சத்து அதிகமாக இருக்குது, அதனால தான் சிறுதானிய கஞ்சிகளாக எடுத்துக்கோங்க. சிறுதானியங்களை கழி மாதிரி சாப்பிடுங்க, கூழ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறது. இப்போ உங்களுக்கு அங்கே வந்து கொழக்கொழப்பு தன்மை இருந்தது அப்படின்னா அது விரைப்பு வந்து கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். அதனால தானே வச்ச உடனே உங்களுக்கு வந்து வளையுது. அப்போ நல்ல ஒரு ஹெல்த்தியான ஆகாரம், உணவுகள் நீங்கள் கொடுக்கும் பொழுது என்ன ஆகும், உங்களுக்கு நல்ல ஒரு கிழங்கு மாதிரி உருண்டு திரண்டு இந்த பருப்புகளே உங்களுக்கு நல்ல ஒரு கிழங்குகளை வந்து ஏற்படுத்தும். நல்ல கிழங்கு ஐட்டம்ஸ், நல்ல வந்து பனங்கிழங்கு சாப்பிட்றது உங்கள் இடங்களில் கிடைக்குதுன்னா, நல்ல சீனி கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, இந்த மாதிரி நல்ல கிழங்குகள் நீங்கள் எடுத்துக்கும் பொழுது, உருளைக்கிழங்கு, கருணைக்கிழங்குலாம் சில பேர் வந்து மாதம் வருஷம் ஆனாலும் எடுக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு வாய்வு அப்படின்வாங்க. ஆனால் ரொம்பவே ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது, பூமிக்கடியில் விளையக்கூடிய கிழங்குகள் ரொம்பவே நல்லது. நீங்கள் அதுக்கு வந்து இப்போ உங்களுக்கு வாய்வு பிரச்சனை இருக்குது அப்படின்ற பட்சத்தில் பூண்டு, மிளகு, இஞ்சி இந்த மாதிரி உணவில் பேலன்ஸ் பண்ணும் பொழுது அந்த பிரச்சனையை வந்து ஈஸியாக சரிப்படுத்தலாம். ஸோ இப்படி ஹெல்த்தியான ஒரு ஊட்டம் நீங்கள் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு உங்களுடைய தம்பியும் நல்ல ஒரு ஊட்டமாக தெம்பாக வந்து வளரும். அண்ட் உங்களுக்கு வந்து வளையாது. அப்படி ரொம்ப வளையுது அப்படின்னா உங்களுக்கு அங்கே என்ன பிரச்சனைன்றதை மஸ்ட்டு செக் பண்ணால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் இருக்கும் பொழுது எதுக்குமே எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது. ஸோ ஈஸி டு ஃபைண்ட் அவுட், அது ஈஸியாக சரிப்படுத்திட முடியும். நீங்கள் அதை வளர வளர விட்டுட்டு அதுக்கப்புறம் சில பேர் பண்ணுற ஒரு மேஜரான ஒரு மிஸ்டேக் என்னென்னா, இப்போ கணவன் மனைவிக்கிடையே ஹாப்பினஸ் சம்மந்தமான ஒரு பிரச்சனை இருக்குன்னா அது ஸ்டார்டிங்லே என் கணவர் என்னோட ஹாப்பியாக இருக்க மாட்டேங்கிறாங்க, ஆனால் வீட்டில் வந்து குழந்தைக்கு வந்து புஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, நல்ல ஒரு மருத்துவரை பாருங்கள், உங்கள் நியர்பை பிளேசஸில் ஒரு கவுன்சிலிங்ஸ் எடுங்க. என்ன பிரச்சனை, ஏன் வந்து உங்கள் கணவனும் சரி உங்கள் மனைவியும் சரி இன்ட்ரெஸ்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு ஹெல்த் ரீதியாக, அதாவது ரெண்டு வகையில் சொல்லலாம், உடல் ரீதியான பிரச்சனைகள் இருந்தாலும் அங்கே இன்ட்ரெஸ்ட் கணவன் மனைவி கொடுக்காது, மன ரீதியான பிரச்சனைகள் இருந்தாலும் ஆர்வம் கொடுக்காது. ஸோ மஸ்ட்டு என்ன ப்ராப்ளம்ன்றது ஸ்டார்டிங்லே நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா நல்ல தித்திப்பான ஹாப்பினஸ் லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு சீரியஸாகவே இருக்கும். ஸோ நவு கிளியர். இந்த ஒரு வீடியோ கொஞ்சம் டீட்டெயிலாக நான் உங்களோட பகிர்ந்திருக்கேன். நீங்கள் கேட்ட குவஸ்டினுக்கு தான் பிரித்து பிரித்து பதில் சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணி பார்த்தாலும் சரி, முழுமையாக பார்த்தாலும் சரி, ஒரு புரிதலை மனநிலை சார்ந்து நிச்சயமாக கொடுத்துருக்கும். அண்ட் ரேண்டமான கருத்துக்களை ரேண்டமாக எடுத்துக்கோங்க, யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை. அடுத்தடுத்து இன்னும் நிறைய விஷயங்கள் சுபா உங்களோட பகிர்ந்துக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். ஹீட் ஹெல்தி வார்த்தைக்கு மட்டும் இல்லை, சரியாக ஃபாலோ பண்ணால் நியூ லைஃப் ஸ்டைலை நம்மளே உருவாக்கலாம். டேக் கேர்.